ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் பிரதீஷ். இன்றைக்கி இந்த வீடியோ மூலயமா உங்களுக்காக ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கண்டென்ட்டோட நான் இந்த வீடியோவை உங்களுக்காக கொடுக்கறதுக்காக வந்திருக்கேன். சரி, இந்த வீடியோவில் என்ன தான் சொல்ல போகிறீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, வெளியே வந்து தம்ப்னெல்லாம் நல்லா இருந்துச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய அக்கௌண்ட்டை மற்ற ஹேக்கர்ஸ் கிட்டேருந்து பார்த்திங்கன்னா சேவ் பண்ணுறது எப்படி, அதாவது வந்து பார்த்திங்கன்னா அவங்களுடைய அதாவது நம்மளுடைய பாஸ்வேர்டெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அவங்க ஹேக் பண்ணி எடுத்துகிட்டு நம்மளுடைய அக்கௌண்ட்டை வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய பெர்மிஷன் இல்லாமலே வந்து பார்த்திங்கன்னா எடுத்துடுவாங்க. இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் நம்ம எப்படி வந்து தடுக்கிறது, நம்மளுடைய அக்கௌண்ட்டுக்கு எப்படி வந்து பார்த்திங்கன்னா ஒரு சேஃப் கார்டாக ஒரு செக்யூரிட்டி கார்டை வந்து ஏற்படுத்துறது அப்படின்னு தான் இந்த வீடியோவில் நான் உங்களுக்காக சொல்லிக் கொடுக்க போகிறேன். இதுக்காக நம்ம தனியாகலாம் எந்த ஒரு அப்ளிகேஷனும் நம்ம இறக்க போகிறதில்ல. காரணம் என்ன அப்படின்னா, நம்மளுடைய இன்ஸ்டாகிராம் ஆப் கொள்ளவே இதுக்கான ஒரு ஃபியூச்சரை வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துருக்காங்க. இந்த ஒரு ஆப்ஷனை வந்து பார்த்திங்கன்னா நம்ம யூஸ் பண்ண தெரிஞ்சுக்கிட்டோம்னா நம்மளுடைய அக்கௌண்ட் வந்து பார்த்திங்கன்னா யாருக்கிட்டேயும் ஹேக் ஆகாமல் நம்ம ஈஸியாக சேவ் பண்ணிக்கலாம். சரி, அது எப்படி அப்படின்னு சொல்லிவிடுங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போவே சொல்லிக் கொடுக்குறேன் வாங்க. ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய இன்ஸ்டாகிராம் ஆப்க்குள்ளே வந்து போய்க்கோங்க. இந்த இன்ஸ்டாகிராம் ஆப்க்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா நிறைய விதமான விஷயங்கள் இருக்கும். சரி, இந்த இன்ஸ்டாகிராம் ஆப்பில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இப்போ பார்க்க போகிற விஷயம் எங்கே இருக்குது அப்படின்னா, கீழே வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய லோகோ ஆப்ஷன் இருக்கும், அதை ஜஸ்ட் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, மேலே வந்து பார்த்திங்கன்னா 3 bar lines ஆப்ஷன் இருக்கும். இந்த 3 bar lines ஆப்ஷனை ஜஸ்ட் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ண உடனே வந்து பார்த்திங்கன்னா கீழே வந்து செட்டிங்ஸ் அப்படின்ற இந்த ஒரு ஆப்ஷன் இருக்கும். நம்மளுடைய எல்லா விஷயங்களும் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒரு செட்டிங்ஸ் ஆப்ஷன் நிறையவே இருக்கு. இந்த நிறைய விஷயங்களை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஒன்று ஒன்றா சின்ன சின்னசாக ஒரு சில வீடியோஸை பார்த்தோம் இல்லை நம்மளே பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம்னா நம்மளுடைய அக்கௌண்ட்டை சூப்பராக வச்சுக்கலாம். சரி, இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய கான்செப்ட்குள்ளே வந்துக்கலாம். இப்போ நம்ம அக்கௌண்ட்டை பற்றி பார்க்கறதுனால இங்கே லாஸ்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 4th option அதாவது வந்து பார்த்திங்கன்னா கீழேருந்து ஒரு 4th option வந்து பார்த்திங்கன்னா அக்கௌண்ட் அப்படின்ற இந்த ஒரு ஆப்ஷனை ஜஸ்ட் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ண உடனே வந்து பார்த்திங்கன்னா இப்போ என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா நிறைய விதமான இன்ட்ரெஸ்டிங் கண்டென்ட்ஸ் இருக்கும். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நம்ம இப்போ அக்கௌண்ட்டில் போயிட்டு பண்ணுறதுக்கு முன்னாடி இங்கே வந்து பார்த்திங்கன்னா செக்யூரிட்டி, அதாவது வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய அக்கௌண்ட்டை ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா செக்யூர்ட்டாக மாற்றிட்டு அதுக்கப்புறம் மற்ற விஷயத்த பார்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல செக்யூரிட்டி அப்படின்ற இந்த ஒரு ஆப்ஷனை ஜஸ்ட் கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா 2-factor authentication அப்படின்ற இந்த ஒரு ஆப்ஷனை தான் நம்ம இப்போ யூஸ் பண்ண போகிறோம். இந்த ஆப்ஷனை நம்ம யூஸ் பண்ணுறதுனால நம்மளுடைய இங்கே பார்த்திங்களா ஆட் எக்ஸ்ட்ரா செக்யூரிட்டி டு யுவர் அக்கௌண்ட் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. இந்த ஒரு 2-factor authentication அப்படின்ற இந்த ஒரு ஆப்ஷன் வந்து பார்த்திங்கன்னா எதுக்கான ஒரு ஆப்ஷன் அப்படின்னா, நம்மளுடைய அடிஷ்னல் கோடு அதாவது வந்து பார்த்திங்கன்னா நம்ம அக்கௌண்ட்டு வந்து பார்த்திங்கன்னா வேறு எதனா ஒரு டிவைஸ்லேயோ இல்லை வேறு எதனா ஹேக்கருடைய டிவைஸ்லேயோ வந்து பார்த்திங்கன்னா லாகின் ஆகணும் அப்படின்னா இந்த ஒரு கோட் மூலமா தான் நம்மளுடைய டிவைஸ் எந்த ஒரு டிவைஸாக இருந்தாலும் நம்மளுடைய அக்கௌண்ட் வந்து பார்த்திங்கன்னா லாகின் ஆகும். இந்த ஒரு கோட் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வாட்ஸ்அப்லேயே வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி பார்த்துருப்போம். அது வந்து 2-factor notification ஏதோ ஒரு கோடு வரும். அந்த கோட் மூலமா நம்மளுடைய அக்கௌண்ட்டை யார்கிட்ட இருந்த வேணாலும் நம்ம வந்து சேவ் பண்ணிக்கலாம். சரி, இங்கே நம்ம இன்ஸ்டாகிராமில் இதை ஃபஸ்ட் வந்து ஸ்டார்ட் பண்ணி என்ன தான் நடக்க போகுது அப்படின்னு பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இங்கே கெட் ஸ்டார்டட் அப்படின்னு கொடுத்தீங்க அப்படின்னா இதில் 2 விதமான ஆப்ஷன்ஸ் இருக்கும். ஃபஸ்ட் ஆப்ஷனில் என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா, உங்களுடைய அக்கௌண்ட்டை நீங்கள் சேவ் பண்ணுறதுக்கு தனியாக ஆப் இறக்க போகிறீங்களா அப்படின்னு கேட்குறாங்க. நான் அப்படி இறக்க போகிறதில்ல, நான் வந்து டெக்ஸ்ட் மெசேஜிலிருந்து அதாவது வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட்டை உங்களுடைய மொபைல் நம்பர் கூட கனெக்ட் பண்ணியிருந்தீங்கன்னா மொபைல் நம்பருக்கும், இல்லை நீங்கள் இமெயில் ஐடி கூட கனெக்ட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா இமெயில் ஐடிக்கும் வந்து பார்த்திங்கன்னா தனிப்பட்ட ஒரு 6-digit number வந்து பார்த்திங்கன்னா கொடுப்பாங்க. இந்த ஒரு 6-digit number நம்ம வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல எத்தனை வந்து என்டர் பண்ணால் போதும் அது தானாகவே வந்து பார்த்திங்கன்னா அசஸ் ஆகிடும். சரி, இந்த இடத்துல செகண்ட் ஆப்ஷனில் இருக்க டெக்ஸ்ட் மெசேஜ் அப்படின்ற இந்த ஒரு ஆப்ஷனை ஜஸ்ட் கிளிக் பண்ணாலே போதும் டைரெக்டாக இன்னொரு பேஜுக்கு வந்து போகும். இந்த பேஜில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 6-digit dash வந்து கொடுத்துருப்பாங்க. இப்போ உங்களுடைய மொபைல் நம்பருக்கு ஒரு விதமான கோட் வரும், அதை ஜஸ்ட் வந்து காப்பி பண்ணிவிட்டு என்ன பண்ணுறீங்க அப்படின்னா இந்த இடத்துல பேஸ்ட் பண்ணிக்கோங்க. பேஸ்ட் பண்ணிவிட்டு கீழே டிக்குன்ற ஆப்ஷனை லைட்டாக கிளிக் பண்ணிங்கன்னா போதும், உங்களுடைய கோட் வந்து சரியாயிடும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா டன் அப்படின்னு மட்டும் கொடுக்க சொல்கிறாங்க. இது எனக்காக அப்படின்னா உங்களுடைய கோட் வந்து கரெக்டாக வந்து உங்களுடைய மொபைல் நம்பர் தான், உங்களுடைய அக்கௌண்ட் வந்து உங்கள் டிவைஸில் தான் லாகின் ஆகிருக்கு, நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக தான் ஒரு கரெக்டான ஒரு ஓனர் தான் அந்த அக்கௌண்ட்டுக்கான ஓனர் அப்படின்ட்டு சொல்லிவிட்டு இந்த ஒரு டன் அப்படின்ற இந்த ஒரு ஆப்ஷனை கொடுக்க சொல்கிறாங்க. சரி, இதை டன் அப்படின்னு கொடுத்தால் போதும், இப்போ நம்மளுடைய அக்கௌண்ட்டுக்கு இன்னொரு அதாவது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இமெயில் கூட கனெக்ட் பண்ணி இருந்தீங்கன்னா நான் ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா என்னுடைய அக்கௌண்ட்டை இமெயில் கூட கனெக்ட் பண்ணியிருக்கிறதுனால இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா என்னுடைய இமெயிலுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா
ஒரு விதமான மெசேஜ் வந்து வந்துடுச்சு. இது எதுக்கான மெசேஜ் அப்படின்னா, அவங்களுடைய அதாவது வந்து பார்த்தீங்கன்னா இன்ஸ்டாகிராம் ஆப்லேருந்து பார்த்தீங்கன்னா எனக்கு தேங்க்ஸ் சொல்கிற மாதிரி ஒரு மெசேஜ் வந்து கொடுத்துருக்காங்க. சரி, இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 6 அதாவது 5 டைப் ஆஃப் வந்து பார்த்தீங்கன்னா கோட்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. இந்த கோட்ஸ் எதுக்கான கோட்ஸ் அப்படின்னா, நம்மளுடைய அக்கௌண்ட்டை வேறு யாருனா ஹேக் பண்ணிட்டால் கூட இந்த ஒரு கோட் மூலயமா நம்மளுடைய அக்கௌண்ட்டை ஈஸியாக வந்து பார்த்திங்கன்னா ரெக்வரி பண்ணிடலாம். அதாவது வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய அக்கௌண்ட்டை யார்கிட்ட இருந்தனாலும் நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஈஸியாக வந்து பார்த்திங்கன்னா திரும்ப வாங்கிடலாம் அப்படின்ட்டு தான் சொல்கிறாங்க. இந்த ஒரு கோடை வந்து ஜஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா கீழே வந்து ஸ்க்ரீன்ஷாட் அப்படின்ற இந்த ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை ஜஸ்ட் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. இதை அலோவ் கொடுத்தீங்க அப்படின்னா இந்த ஒரு கோடுக்கான ஒரு ஸ்க்ரீன்ஷாட் வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய மொபைல் ஸ்டோரேஜில் சேவ் ஆகிட்ருக்கும். இந்த ஒரு கோடு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் மறந்துட்டீங்களோ இல்லை இந்த கோடு வந்து மறந்துடுச்சோ அப்படின்னா கீழே வந்து பார்த்திங்கன்னா கெட் நியூ கோடு அப்படின்னு கொடுத்தீங்கன்னா இதுக்கான ஒரு புது கோடை வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்து ப்ரொவைட் பண்ணிவிடுவாங்க. இந்த ஒரு ப்ரொவைட் பண்ண கோடை திரும்பவும் வந்து பார்த்திங்கன்னா ஸ்க்ரீன்ஷாட் பண்ணிக்கணுங்க அப்படின்னா உங்களுடைய மொபைல் கேலரிக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ஸ்க்ரீன்ஷாட் வந்து சேவ் ஆகிடும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் என்னுடைய மொபைல் கேலரியில் போயிட்டு அந்த ஸ்க்ரீன்ஷாட் இருக்கா இல்லையா அப்படின்னு மட்டும் பார்க்க போகிறேன். கண்டிப்பாக என்னுடைய மொபைல் கேலரியில் இந்த ஒரு கோடுக்கான ஸ்க்ரீன்ஷாட் வந்து என்னுடைய மொபைல் கேலரியில் கேப்சர் ஆகிடுச்சு. சரி, இந்த ஒரு மொபைல் இந்த ஒரு ஸ்க்ரீன்ஷாட்டை வச்சு நம்ம என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒருவேளை உங்களுடைய அக்கௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா யார்கிட்டனா வந்து பார்த்தீங்கன்னா ஹேக் ஆகிடுச்சு அப்படின்னா இந்த ஒரு கோட்ஸை வச்சு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய அக்கௌண்ட்டை நீங்கள் திரும்பவும் ரெக்வரி பண்ணிக்கலாம். இந்த ஒரு சூப்பரான விஷயத்தை நீங்களும் கற்றுட்ருப்பீங்க. சரிங்க ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான கண்டென்ட்ஸை பார்த்துருவோம். இதே மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங் கண்டென்ட்ஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னா இந்த சேனலை கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி அதில் ஆல்ன்ற ஆப்ஷனை கொடுத்துட்டிங்கன்னா நம்மளுடைய எல்லா விஷயங்களும் உங்களுக்கும் ஷேர் ஆகும். சரிங்க ஃப்ரெண்ட்ஸ், இதே மாதிரி நல்ல மற்றும் இன்ட்ரெஸ்டிங்கான கண்டென்ட்டோட அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். Thank you, friends.